வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு இதற்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் தான். நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17,900 வந்து ஸ்டார்டிங் சேலரியை வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் 2/11/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்டர் மூலமாக, அதாவது ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வேக்கண்ட் அப்படிங்கிறத பற்றியும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். தென் இதில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களோட நேம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இது மாதிரி வந்து அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட மார்க் ஷீட்டு ப்ரூஃபு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது உங்களுடைய அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, இதனோட ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் எது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரியிலேருந்தும் கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவருக்காக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அல்லது அட்டண்டன்ட், அதாவது ஸ்டோர் அட்டண்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. த ஆஃபீஸர் கமாண்டிங் 14th TPN NCC நம்பர் 54 அண்ணா நகர் திண்டுக்கல் 6240005 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். டெலிஃபோன் நம்பர் 0451-290-4532 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நேஷனல், அதாவது NCCலேருந்து கொடுத்துடக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடுன்னு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் வந்து இயங்கிட்டிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான். டிரைவர் கேட்டகரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் அட்டண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆஃப்லைன் தான். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 நவம்பர் 2022 இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா SC ST இருந்தாங்க அப்படின்னா 37 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. BC MBC கேண்டிடேட் 34 வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இதுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 சேலரி வந்து இருக்கும், 19,500 இருக்கும், ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 20,000 மேலே வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து கிடைக்கும். இது வந்து டிரைவருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட். அடுத்தது இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் அட்டண்டன்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட், சரிங்களா? ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் அட்டண்டன்ட்க்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,900 அதிகபட்சம் 50,400 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க போதுமானது. பட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு லிங்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.